கிறிஸ்மஸ் வந்தாலே ஃப்ரூட் கேக் வந்து எல்லாரும் வீட்லேயும் இருக்கணும் இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம இன்னொரு வெர்ஷன் ஃப்ரூட் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே ஒரு 4 ஃப்ரூட் கேக்ஸ் வீடியோ நான் போட்டிருக்கேன். ரீச் அண்ட் மாய்ஸ் ஃப்ரூட் கேக், அது வந்து சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அப்புறம் எக்லெஸ், தீபாவளி டைமில் எக்லெஸ் ஃப்ரூட் கேக்கும் நான் போட்டிருக்கேன். அப்புறம் சூஜி, எக்லெஸ் சூஜி ஃப்ரூட் கேக் கூட போட்டிருக்கேன். அப்புறம் ஒன்று ஸ்டீம் ஃப்ரூட் கேக் கூட நான் போட்டிருக்கேன். இன்றைக்கி ஒரு 6 இன்ச் அதாவது ஒரு ஸ்மால் ஃப்ரூட் கேக் குயிக்காக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கும் இந்த ஃப்ரூட் கேக் வந்துட்டு நான் பாயில் மெத்தடில் தான் செய்ய போகிறேன். இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கொஞ்சம் மிக்ஸ் ஃப்ரூட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கிரான்பெர்ரிஸ், மிக்ஸ் பீல், அப்புறம் கொஞ்சம் ரீசின்ஸ் இருக்குது, கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி, இது மிக்ஸ் ஃப்ரூட். இதுவும் நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு வந்து கிரான்பெர்ரிஸ் ரொம்ப பிடிக்கும். நான் இந்த கிரான்பெர்ரிஸ் தான் கூட எடுத்திருக்கேன். இந்த ரேசின்ஸ் வந்து நான் கொஞ்சம் குறவாக தான் எடுத்திருக்கேன். இங்கே ஒரு 1/2 கப் டீ நான் செஞ்சு வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்துட்டு நம்ம இந்த ஃப்ரூட் கேக் வந்துட்டு கொஞ்சம் லெஸ் ஸ்வீட்டாக நம்ம செய்யலாம், லெஸ் சுகர்வாக நம்ம செய்யலாம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஆரஞ்ச் ஜூஸ் நான் இன்றைக்கி இந்த டீ எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே கொஞ்சம் இது மொலாசஸ் சுகர், இது ப்ரீமியம் மொலாசஸ் சுகர், கொஞ்சம் பட்டர் நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த இது வந்து 2 to 7 பட்டர், 2 to 7 கிராம் பட்டர். இதில் வந்து நம்ம 1/2 ஒன்று எடுத்துக்கலாம். இந்த 2 types ஆஃப் சுகர், ஒன்று வந்து இந்த மஸ்கோவாடோ மொலாசஸ் சுகர், இன்னொன்று வந்துட்டு ப்ரீமியம் மொலாசஸ் சுகர். இது வந்து இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருக்கும். இந்த பட்டர்லேயே இப்போ இந்த சுகர், இந்த மிக்ஸ் ஃப்ரூட்ஸ், அப்புறம் அந்த டீயும் அதிலே ஊற்றிக்கலாம். இந்த டீக்கு பதிலாக நீங்கள் ஆல்கோஹால் கூட அந்த சேம் அமௌண்ட்க்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ஈவன் ஃப்ரூட் ஜூஸ் ஃப்ரூட்ஸ்லாம் இப்போது நம்ம சாஃப்டாக ஆக்கணும். லைட்டாக ஒரு பாயில் பண்ணிக்கலாம். இதில் நம்ம பிஞ்ச் ஆஃப் சால்ட் கூட போட்டுக்கலாம். இது இப்போ பாயில் பண்ணது பாருங்கள், பாயில் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. இதுலேருந்து ஒரு 2 மினிட்ஸ் ஆர் 2 to 3 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம இதை பாயில் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் வந்து குறைச்சி வச்சுக்கோங்க. ஃப்ளேம் கூட வச்சிட்டிங்கன்னா அந்த சுகர்லாம் பேர்ன் ஆயிரும், அப்புறம் கேக் நல்லா இருக்காது. லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ்க்கு இதை பாயில் பண்ணிக்கோங்க, போதும். இந்த ஃப்ரூட்ஸ்லாம் இப்போ சாஃப்டாக இருக்கும், நல்லா ப்ளம்பாக பண்ணியிருக்கோம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு போல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரூட்ஸ்லாம் இப்போ நல்லா ஆறணும். ஆறிட்டோன்னா அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். இப்படியே இருக்கட்டும். மிக்ஸ் ஃப்ரூட்ஸ்லாம் இப்போ ஆறிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஃப்ளாலாம் அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்துட்டு நான் ஆல் பர்பஸ் ஃப்ளா கொஞ்சம் எடுத்திருக்கேன். கூடவே ஒரு 1 teaspoon மாதிரி கார்ன் ஃப்ளா, ஒரு 1/4 teaspoon, 1/4 teaspoon மாதிரி பேக்கிங் பவுடர், இது வந்துட்டு மிக்ஸ் ஸ்பைஸ் 1 teaspoon,
இது வந்துட்டு ஜிஞ்சர் பவுடர் ஹாஃப் டீஸ்பூன் போட்டிருக்கேன் நான் இந்த இன்க்ரீடியன்ஸ் மெஷர்மெண்ட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த மாதிரி இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் டூ எக்ஸ் எடுத்திருக்கேன் இதையும் லைட்டாக பீட் பண்ணிக்கலாம் இந்த எக்ஸ் முத அந்த ஃப்ரூட்ஸில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து அந்த ஃப்ளாவும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த ஃப்ளாவும் அந்த ஃப்ரூட்ஸும் ஓகே இதை இப்போ அந்த கேக் டின்க்கு மாற்றிக்கலாம் இது வந்து 6 இன்ச் கேக் டீன் நான் வந்து இந்த பாஷ்மெண்ட் பேப்பர் டபுளாக லைன் பண்ணியிருக்கேன் இதை நல்லா கொஞ்சம் டைப் பண்ணிக்கோங்க ஓகே இது வந்துட்டு இப்போ நம்ம யூஸ்வலாக கேக் பேக் பண்ணுறப்ப அந்த டெம்பரேச்சர் எவ்வளோ விற்போமோ அதோட ஒரு 10 டிகிரிஸ் குறைச்சி வச்சுட்டு நம்ம இதை பேக் பண்ணிக்கலாம் பேக்கிங் டைம்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன் இது வந்து கொஞ்சம் டென்ஸ் கேக் அதனால் கொஞ்சம் டைம் ஆகலாம் இப்போ இதை அவனில் வச்சுக்கலாம் இந்த கேக் பவன்லேருந்து எடுத்தாச்சு எனக்கு வந்து எக்ஸாக்ட்லி ஒரு 50 மினிட்ஸ் அந்த மாதிரி பிடிச்சது 150 டிகிரிஸ் 50 மினிட்ஸ் நான் பேக் பண்ணி இப்போ எடுத்திருக்கேன் இந்த கேக் ஆறிச்சு இப்போ நம்ம வெட்டி பார்க்கலாம் இந்த ஃபர்ஸ்ட் பீஸ் வெட்டுறது எப்பயுமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வெட்டி எடுக்கிறது இந்த கேக் நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நல்லா சாஃப்டாக லோடட் வித் ஃப்ரூட்ஸ் நல்லா ரிச்சாகவும் இருக்குது நீங்களும் இந்த கிறிஸ்மஸ்க்கு இந்த ஃப்ரூட் கேக் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் நல்லா மாய்ஸ்டாக இருக்குது லோடட் வித் ஃப்ரூட்ஸ் லெஸ் ஸ்வீட்டாக கூட இருக்குது இது நீங்கள் குயிக்காக கூட இதை செஞ்சிடலாம் ஃப்ரூட்ஸ்லாம் நீங்கள் சோக் பண்ண கூட தேவையில்லை இந்த கிறிஸ்மஸ்க்கு நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவோட இந்த கிறிஸ்மஸ் வீடியோஸ்லாம் ஒரு எண்ட்க்கு வந்தாச்சு விஷிங் எவ்ரி ஒன் மேரி கிறிஸ்மஸ் டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்